इतवर नम्बर पसुमे भूमि चेनल सब्सक्रेबाव की रेड कलर सब्सक्रेब बटन अलती सब्सक्रेबिकोड़े पकड़ बिल बटन क्लिक पाको अब नम अट्सा उड़ी वो वांग वीडियो को नम्बर वो कुट रही पातीटो इट नटा पाकपर नरे कीन कुट नट वो वे नूर रूपा विक्रा इत रो रोम मुख्य टापिक विवस् ना विवसाय ना आरची पड़े पाता उ विवसाय पसु भूमि नटराजन उड़ा पड़क और अवतारमें उ तुर तुर ना आरच इतम पड़ आरच ना डाक्टर केंडु लूईस तेई वार्यम मुदल मुद डाक्टर पट्टवावरक ना वो चिपंद वेले पात ना इवो सर्वी पड़िटे इन अमेरिका डाक्टर पटम कुछ आना इंतरें यारमें डाक्टर पटम कोग व्रेवल को मकल आगे विवसाय वे या आशपड़े इवसाय वो कुट नट नूर रूपा विक्रा नूत्र रूप विक्रा इरूत्र विके सब कंपन अरूर अरूती रूपा विक्रा सिलव रूप विक्रांगी नया केकें विवा प्रच्न विवा உண்மையிலே குட்ட நட்ட ஆணையும் பெண்ணையும் மேலே ஏறி இனவிருத்தி பண்ணி அதை வந்து அதுல நிறைய ப்ரோசிஜர் இருக்கு அந்த நாதை வந்து தனியா ஒட்டு கட்டற எப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு வீடியோ உங்களுக்கு போட போறேன் அத மாதிரி ஆணையும் பொண்ணையும் எடுத்து இனப்பெருக்கம் பண்ணி அதிலிருந்து வர கண்டுகள் வந்து சில டிஜே கம்பெனி பார்த்தீங்கன்னா 620 ரூபாய் விக்கறாங்க ராம் கக்கார் சொல்லிட்டு சில கம்பெனி 500 550 ரூபாய் விக்கறாங்க आना पसु भूमि वो 300 रूपा मेल विका अना कारण अब मनिधन उटदू सदा इत वार अभी मैन मैड हईप्रिडेशन सुल्प नहीं कल विवास अब सर कुछ रेटे कुट नट विका अभी एपड़ी विक्री पाकपर अम्म इकोर मुदल वीडियो इंपें विवास इंक पाक इाय पाक्री ना पांग एपड़ी पांग एपड़ी पांग पाती रे पारव और अंजा एपड़ी पांग एपड़ी अट मूपी पांग नाली पांग कुट कुट मारिये पांगी पांग इंगे पारव की ऐसे रे मू नु आगे पांग उपांग अगर ताय वो कुट रगत इत कद पाक अब आना कीवर्स इतना पीएलएसुद इत रोम 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 मुख्यम उलगत यारूकूड़ा कल्ड रेट कुछ विक्रेन इत वो वह पीएलएस वह 100 रूपा वित्कट इं कन्दा वे कुट नटे 200 250 रूपा विक्रा इतनी पीएलएस ना प्रजी काय पाक उवे बाहंग कुट रगता मारिये आना इत कुट क्या नम्म कुट नट उट्टि कुट नट अजेटो राम गंगा इलाटी सिरंजीविया इत कुट नट ताय मरत विधेयले पाते अब उन्टे काय पाक अंद का कुट नट इतर कुट नटेकूड़ा इत पे वो प्यूर नईन सेलक्शन अट्ट नट रेट क्रास् पड़ी वह प्रोजनी अंद ताय मरत उल्ते मुलेप तरह सीकर मुले सीकर कुट नट वो कट मर अट्टक ताय मरत मारी उपरदा पीएलएस प्यूर लाइन सेलक्शन இது நீங்க கேட்கலாம் இது செய்யலாமான்னு கேட்டா அந்த சயின்டிஸ்ட் வந்து ஒரு 30 வருஷம் முட்ட குட்ட நட்ட தாய் மரம் நல்ல ஆரோக்கியமா காய்ச்சிட்டு இருக்கிற மரத்திலிருந்து
நீங்கள் விதைகளை எடுத்து நீங்கள் முளைக்க போட்டு இது கொடுக்கலாம். கொடுக்கும்போது நாற்றக மாதிரி இல்லாமல் நெட்டை குட்டை இல்லாமல் குட்டை நெட்டைக்கு அடுத்த குவாலிட்டி இது. ஒரிஜினல் குட்டை நெட்டை கிடையாது. இப்போ குட்டை நெட்டை ஒரு 300-350 காய் காய்க்குன்னு சொன்னால் இது கண்டிப்பாக ஒரு 250 காய்களுக்கு குறையாமல் காய்க்கும். அப்போ 3-3.5 வருஷத்திலே காய்ப்பு வந்துடும். ஆனால் ஈவனாக காய்ப்பு வராது. இப்போ நம்ம ஒட்டு கட்டும்போது ஆணையும் பெண்ணையும் நம்ம குவாலிட்டியான இதை தான் எடுப்போம். போனல் மகர்ந்த ஆண் மரம் வந்து மகர்ந்த நல்ல வீரியமான இந்த கால பசுமாட்டிலிருந்து நம்ம வந்து ஸ்பாம் எடுத்து பசுமாட்டுக்கு ஊசி போடுற மாதிரி அதுதான் ஒரிஜினல் ஹைப்ரிட். அந்த ஒரிஜினல் ஹைப்ரிட்னா 300 ரூபாய்க்கு மேலே குறைஞ்சி கொடுக்க முடியாது. 600-650 ரூபா விற்கிறாங்க. ஆனால் இந்த குட்டை நெட்டை ஏன் இப்படி குறைச்சி கொடுக்குறாங்க? குட்டை நெட்டை தாய் மரத்திலிருந்து ஒட்டு கட்டாமல் விதையை முளைக்க போட்டு கொடுக்குறாங்க. குறைச்ச ரேட்டு கொடுக்கலாம். இதை 150-250 ரூபா விற்கிறாங்க. ஆனால் பசுமை பூமி வந்து இதை வெறும் 100 ரூபாய் தான் கொடுக்குறாங்க. ஆக விவசாய பெருமக்களே, இனி குட்டை நெட்டைன்னு கேட்காதுங்க. குட்டை நெட்டையில் நீங்கள் கேட்க வேண்டியது குட்டை நெட்டை சொன்னால் பிஎல்எஸ்ஸா, பியூர் லைன் செலக்ஷனா, இல்லை என்சிபியா, நேச்சுரல் கிராஸ் பாலினேஷன், அதை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அடுத்து ஒரிஜினல் ஹைப்ரிடா. ஒரிஜினல் ஹைப்ரிடுன்னு சொன்னால் யார் யாரோட இனவிருத்தி பண்ணீங்க, யார் யாரோட ஒட்டு கட்டுனீங்கன்னு சொல்கிறது தான் ஹைப்ரிடுன்னு சொல்கிறது. இப்போ நம்ம பியூர் லைன் செலக்ஷனை நெட்டை குட்டை நெட்டையும் ஒரே மாதிரி இருக்கிறத நான் உங்களுக்கு அறுதிட்டு காமிச்சிட்டேன். பட் இதை வந்து உங்களை மாதிரிப்பட்ட விவசாயிகள் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமம். பட் என்ன மாதிரிப்பட்ட விவசாயிகள் இதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாங்க. பிஎல்எஸ்ன்னு சொன்னால் என்ன, என்சிபின்னு சொன்னால் என்ன, ஹைப்ரிடுன்னு சொன்னால் என்ன? இப்போ நீங்கள் கேட்கலாம், ஹைப்ரிடுன்னு சொன்னால் என்ன சார், ரெண்டு ஆணையும் பெண்ணையும் இணைச்சி வர புரோஜனி எஃப்1 ஜெனரேஷன் தானே சார் ஹைப்ரிடுன்னு கேட்குறீங்க. பட்டு என்சிபின்னு சொல்கிறது என்னன்னு சொன்னால் நேச்சுரல் கிராஸ் பாலினேஷன். நல்லா புரிஞ்சுருக்க, என்சிபின்னு சொல்கிறது என்னன்னு சொன்னால் நேச்சுரல் கிராஸ் பாலினேஷன். நான் இப்போ தான் உங்கள்கிட்ட அந்த குட்ட ரகத்தை காமிச்சேன் பாருங்கள். அங்கே பாருங்கள் இருக்குது குட்ட ரகம். அந்த லைனில் உங்களுக்கு நான் முதலே காமிச்ச பாருங்கள், அந்த லைன் அப்படியே இருக்குது பாருங்கள். இது வந்து சிஓடி, அதுக்கடுத்து மஞ்சள், அதுக்கப்புறம் ஆரஞ்சு இருக்குது, அடுத்து சிவப்பு இருக்குது. இதை மாதிரி குட்ட ரகத்தை காமிச்சிட்ட பாருங்கள். இந்த குட்ட ரகம் வந்து குட்டை ரகம், இது எள்ளிக்கு மட்டும்தான் ஆகும். இது தேங்காய்க்கு ஆகாது, இது தேங்காய்க்கு ஆகாது. ஆனால் இது 2 வருஷத்தில் காய்ப்பு வரும். கண்டிப்பாக 2-2.5 வருஷத்துக்குள் 2 வருஷத்துலேயே காய்ப்பு வந்துடும் முறையாக பராமரித்தா. அதாவது 18-25 மட்டைக்குள்ளே பால் வரும். ஏன்னா குட்டை ரகம் மட்டைலேருந்து கம்மியாக இருக்கும். ஏக்கருக்கு ஒரு இடைவெளி பார்த்தீங்கன்னா இங்கே 15 அடிக்கு ஒன்று போட்டால் போதும். அப்போ இந்த மரம் என்ன ஆகும்னு சொன்னால் குட்டை ரகத்தில் 17-18 பாலைகள் வரும். அதே மாதிரி நீங்கள் முதலே பார்த்தீங்கன்னா பிஎல்எஸ், அதுலேயும் 15 குறையாமல் பாலை வரும். இந்த குட்டை ரகம் அதாவது சிஓடியாக இருக்கட்டும், மஞ்சளாக இருக்கட்டும், பச்சையாக இருக்கட்டும், சிவப்பாக இருக்கட்டும், கங்கா பாண்டமாக இருக்கட்டும், நக்குவாரியாக இருக்கட்டும், சன்னங்கியாக இருக்கட்டும், இதெல்லாம் குட்டை ரகம். சிஜிடி சாவக்காடு கிரீன் டோர்பாவோட இருக்கலாம். இந்த குட்டை ரகம் தன்மகர்ந்த சேர்க்கை தான் இதில் அதிகமாக நடக்கும். இந்த குட்டை இன்று குட்டை கிராஸ் ஆகும்போது அது இளநீராக மாறிடும். நல்லா புரிஞ்சுருங்க. இந்த குட்டை ரகம் ஒட்டு கட்டும்போது குட்டை ரகத்தை வந்து குட்டை நெட்டை உற்பத்தி செய்யும்போது குட்டையில் உள்ள மகர்ந்த தூளை ரிமூவ் பண்ணி அது கவர் போட்டு கட்டி அது சூல் பை வந்து மென்சுரேஷன் ஆகும். நம்ம பெண்களுக்கு மென்சுரேஷன் ஆகிற மாதிரி மென்சுரேஷன் ஆகி கருவுறுதல் நடக்கும்போது நெட்டை மறந்துடைய மகர்ந்த தூளை எடுத்து ஒட்டு கட்டுறது தான் ஒரிஜினல் குட்டை நெட்டை. இப்படி நீங்கள் செய்யாமல் அந்த மரத்தை அப்படியே விட்டுட்டீங்கன்னு வைங்க, குட்டை நெட்டை நீங்கள் பை போடலை குட்டை மரத்தில், அதை அப்படியே விட்டுட்டீங்கன்னு வைங்க, அந்த மகர்ந்த சேர்க்கைக்கு வந்து அது பக்கத்தில் உள்ள ஏதாவது குட்டை ரகத்தோட கிராஸ் ஆனால் அது குட்டையாக மாறிடும். அதே இது பக்கத்தில் ஏதாவது ஒரு நாட்டு மரம், நல்லா புரிஞ்சிருக்கா, தந்தை இதில் யாரும் நமக்கு தெரியாது. இந்த என்சிபியில் வந்து ஒரிஜினல் குட்டை நெட்டையில் தாய் யார் தந்தை யாருன்னு தெரியும். நல்லா புரிஞ்சுருங்க. அதனால தான் அதுக்கு விலை கூடுதல். ஆனால் இந்த என்சிபின்னு சொல்கிறது என்னன்னு சொன்னால் குட்டை நெட்டை மாதிரியே இருக்கும், ஆனால் தந்தை யாருன்னு தெரியாது. தேனீக்கள் வழியாகவோ காற்றினுடைய மகர்ந்த சேர்க்கை வழியாகவோ நடக்க, அதுக்காக தான் அது பேர் நேச்சுரல், இயற்கையாகவே பாலினேஷன் மகர்ந்த சேர்க்கை. அதுக்கு தான் அதுக்கு பேர் வந்து என்சிபி, நேச்சுரலாக மகர்ந்த தூள் ஒரு எப்படியோ வந்து கிராஸ் ஆகிடுச்சு, அதுக்கு பேர் தான் குட்டை நெட்டை என்சிபின்னு சொல்கிறது. இந்த கண்ணை தான் கொண்டு குட்டை நெட்டை, ஆனால் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். தந்தை யாருன்னு தெரியாது. பிஎல்எஸ் என்பது குட்டை நெட்டை தாய் மரத்திலிருந்து முளைக்க போடுறது. நல்லா புரிஞ்சுருங்க, மூணுக்கும் வித்தியாசத்தை சொல்கிறேன்.
பிஎல்எஸ் சொல்றதே குட்டநட்ட தாய் மரத்திலிருந்து விதை எடுத்து போடுறதான் பிஎல்எஸ். என்சிபின்னு சொல்றது குட்ட மரத்துல தேனீக்கள் வழியாகவோ காட்டில் வழியாகவோ இயற்கையா மாந்த சேர்க்கை நடக்கிறது, தந்தை யாருன்னு தெரியாது. ஆனா ஒரிஜினல் குட்ட நட்டையில தாயும் தந்தையும் யாருன்னு தெரியும். அதனாலதான் அதுக்கு விலை கூடுதல். இந்த சஞ்சீவி வந்து விதை தான் நாங்கள் பசுமை பூமினா நேச்சுரல் கிராஸ் பாண்டியசரா சஞ்சீவின் வச்சிருக்கேன். இந்த கண்ணு நான் 150 ரூபாய் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆகையால் இனி விவசாய பெருமக்களே, குட்டை நட்டைன்னு சொன்னால் பிஎல்எஸ்ஸா 100 ரூபாய் தான். நீங்கள் வெளியில் போய் ஏமாற வேணாம். குட்டை நட்டையில் வந்து என்சிபியா 150 ரூபாய் தான். குட்டை நட்டையில் ஒரிஜினல் பீரியடு தான் 300 ரூபாய்க்கு மேலே நாங்கள் விற்கிறது. இப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சிருப்பீங்க குட்டை ரகம் ஏது. குட்டை ரகத்தை பெண்ணாக வச்சு ஆணில் உள்ள மகரந்த தூளை எடுத்து மேன் மனிதனாக உருவாக்குறது தான் குட்டை நட்டை. அதுதான் மேன் மேடு ஹைப்ரிடைசேஷன் சொல்கிறது. மேன் மேடு MMH மேன் மேடு ஹைப்ரிடைசேஷன். என்சிபின்னு சொல்கிறது என்னன்னு சொன்னால் குட்டை ரக தாய் குட்டை தான், அதில் மாட்டுக்கிறது இல்லை. தந்தை அவன் கருப்பாக இருக்கிறானா சிவப்பாக இருக்கிறானா வீரியமாக இருக்கிறானா யாருக்கு தெரியும்? இப்போ நம்ம பசுவுக்கு ஜெர்சி செர்ஜி பசுமாடுக்கு ஊசி போடுறோம். அந்த காலம் பசுமாடு எப்படி இருக்கும்? வீரியமான விதையை எடுத்து பண்ணுறது தானே ஹைப்ரிடு. ஆனால் இந்த என்சிபியில் அது பண்ண முடியாது, அது இயற்கையாக நடக்கிறது. அதனால் அது காய்ப்புத்திறன் வந்து குட்டை நட்டை மாதிரி காய்க்கும், 30% கம்மியாக காய்க்கும். அதுக்காக அது மோசம்னு நான் சொல்ல வரல. ஒரு அது ஒரு 300 காய்க்கு 350 காய் காய்ச்சா இது 300 காய்கள் காய்க்கும். காய்ப்புக்கும் சீக்கிரம் வரும், 2.5-3 வருஷத்துலன்னா காய்ப்பு வந்துடும். ஆகையால் விவசாய பெருமக்களே, இனிமேல் குட்டை நட்டை என்றால் பசுமை பூமியில் குட்டை நட்டை பிஎல்எஸ் 100 ரூபா. இந்த முதலே காமிச்ச இந்த உருண்டைக்காயன்னா பிஎல்எஸ். அடுத்து என்சிபி வந்து காய் உருண்டையாக இருக்கும், நான் அந்த காய் எடுத்துகிட்டு வரல. அதனுடைய ரேட்டு வந்து நம்ம 150 ரூபா விற்கிறோம், வெளியில் 250-300 ரூபா விற்கிறாங்க. அடுத்த பிறகு மேன்மேடு ஹைப்ரிடைசேஷன் தான் 300-350 ரூபாய்க்கு விற்றுக்கிட்டு இருக்காங்க, வெளியில் 600-650 விற்கிறாங்க. ஆகையால் பசுமை பூமி பிவர்ஸ், இந்த குட்டை ரகத்தை 15 அடிக்கு ஒன்று போடுங்க. குட்டை நட்டை பிஎல்எஸ்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து என்சிபியாக இருந்தாலும் நீங்கள் 22-25 அடிக்கு போடுங்க. சில குட்டை நட்டைகள் 25 அடிக்கு மேலே போட்டுருங்க. 25-20 அடிக்கு 7 அடி வரை கொடுக்கலாம். இடைவெளி கம்மியாக போடாதுங்க. இடைவெளி கம்மியாக போட்டு நிறைய வருமானம் வேணும்னு சொன்னால் சிரஞ்சீவி 1 பயன்படுத்துங்க. ஏன் சிரஞ்சீவி 1 சிரஞ்சீவி 2 விடவும் வித்தியாசப்படுதுன்னு சொன்னால், சிரஞ்சீவி 1 குட்டை இண்டு குட்டை ஒரு மட்டையினுடைய லென்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மீட்டருக்குள்ளே தான் இருக்கும். ஆனால் குட்டை நட்டை வந்து 7 மீட்டர் 8 மீட்டர் வரைக்கும் இருக்கும். அப்போ வந்து அதுக்கு இடைவெளி 25-27 அடி இடைவெளி வேணும். அப்போ தான் காய்க்கும். அப்போ நீங்கள் குட்டை நட்டை வந்து ஒரு இது வந்து 70 போட்டுறீங்கன்னு வைங்க, ஏக்கருக்கு 25 அடிக்கு 1. ஆனால் இந்த இது 18 அடிக்கு 1 போட்டுறீங்க சிரஞ்சீவி 1, அப்போ 135 கன்று வரும்போது டபுள் கன்று வருது. பாப்புலேஷன் வந்து நம்பர் ஆஃப் பிளான்ஸு டபுள் வரும்போது உங்களுக்கு ஈல்டு வந்து கூடும்போது நிச்சயமாக ஏக்கருக்கு ஒரு 5 லட்சம் ரூபா சிரஞ்சீவி 1 வந்து நமக்கு வருமானம் கண்டிப்பாக வரும். இளநீக்கும் பயன்படும், தேங்காய்க்கும் பயன்படும், பருப்புக்கும் பயன்படும், எண்ணெய் சத்து அதிகமாக இருக்கும். ஆனால் மற்ற குட்டரகங்கள் தேங்காய்க்கு ஆகாது. ஆனால் சிரஞ்சீவி 1 மட்டும்தான் இளநீக்கும் தேங்காய்க்கும் பருப்புக்கும் பயன்படுறதுனால தான் ஏக்கருக்கு 135 கன்று, மற்ற குட்டை நட்டை ஏக்கருக்கு 70. இதனால தான் சிரஞ்சீவி 1 வந்து பெட்டராக நான் வந்து அடிக்கடி பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ விவர்ஸ், இந்த வியூவில் நம்ம என்ன பார்க்குறோன்னு சொன்னால், குட்டை நட்டையில் பிஎல்எஸ்ன்னு சொன்னால் என்ன, பியூர் லைன் செலெக்ஷன் சொன்னால் என்ன, அடுத்து என்சிபி நேச்சுரல் கிராஸ் பாலினேஷன் என்ன, அதேப்பறம் மேன்மேடு ஹைப்ரிடைசேஷன் பார்த்துட்டோம். அடுத்து நடவு முறை எல்லாம் ஒன்று தான். இடைவெளியை நான் முதலே சொல்லிட்டேன். குட்டை ரகமாக இருந்தால் நெருக்கி வைங்க, நெட்டை குட்டையாக இருந்தால் 23-25 அடிக்கு வைங்க, குட்டை நெட்டையாக இருந்தால் 22-25 அடி வைங்க, சில குட்டைகளுக்கு 27 அடிக்கு கொடுங்க குட்டை நெட்டைக்கு. ஆனால் சிரஞ்சீவி 1 வந்து 18 அடி 20 அடி போதும் இன்னும் சொல்லி, அது எப்படி நடவு போகிறதுனா மேட்டு பகுதி எப்படி பண்ணணும், பள்ளப்பகுதி எப்படி நடணும், சமவெளியில் எப்படி போடணும், வடிகால் வசதி உள்ள ஏரியான்னு எல்லாம் ஒரே மாதிரி தான். தென்னங்கட்டு நடவு போகிற எல்லாமே ஒரே தான். ஒரு வருஷம் வரைக்கும் நீங்கள் தேங்காயில் இதுக்கு மேலே மண் வராமல் பாதுகாத்துருங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த தேங்காய் லைட்டாக தெரிஞ்சால் கூட தப்பு கிடையாது, ஆனால் கண்டிப்பாக இது இந்த மாதிரியெல்லாம் மூடாதுங்க. இதோடு மண் வரட்டும், இது லைட்டாக தெரிஞ்சால் கூட, அப்போ தான் இந்த காத்தோட்டம் நல்லாயிருக்கும், வேர்கள் வேகமாக இறங்கும், மஞ்சள் கண் பழுக்காது, வேகமாக வளரும், வீரியமாக வளர்ந்து நமக்கு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு 2-5 வருஷத்துக்குள்ளே அந்தந்த ரகத்தை பொறுத்து காய்ப்பு வரும் என்று கூறி, இனிமேல் விவசாய பெருமக்களை குட்டை நெட்டை என்று கேட்காதுங்க,
அது பிஎல்எஸ்ஸா என்சிபியா மேன்மேடு ஹைப்ரிட் இப்படி தான் கேட்கணும். வேப்ப முன்னாக்குன்னு சொன்னால் என்ன இருக்காத வேப்ப முன்னாக்கான்னு கேளுங்க. அசாட்ராக்டின் அதுதான் அதனுடைய கோடு வேர்ட்ஸு. நிறைய பேர் உங்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. இனி பசுமை பூமி இருக்கிற வரைக்கும் உங்களை யாரும் ஏமாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் ஒரு புத்தம் புதிய தலைப்போடு நம்ம பார்க்குறோம். அதிலிருந்து நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்களுடைய கமெண்ட்ஸு லைக்கு இதெல்லாம் எனக்கு தெரியப்படுத்துங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுதான் எனக்கு செய்கிற நீங்கள் காணிக்கையாக இருக்கட்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.